செல்வி வீட்டு சமையல் சேனல் பார்க்குற அனைத்து தோழிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கொண்டக்கடல குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொண்டக்கடல குழம்பு செய்கிறதோடு சேர்ந்து நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுற எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன டிப்ஸும் கூட நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம். அது என்ன டிப்ஸு, குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா தோழிகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களோட சேனலோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மற்ற வீடியோஸோட லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கமெண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கூட கொஞ்சமே தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு உப்பு போட்டு பருப்புக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சாப்பரில் வெங்காயம் ஆனியனை போட்டு சாப் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறதுனா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன். அதே போல் வந்து தக்காளியும் ஈஸியாக நம்ம அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு, கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பரில் எடுத்து வச்சுருந்தா அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்படி நம்ம சாப்பரில் போடுறதுனால எல்லா வெங்காயமும் ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து தக்காளியும் ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ தக்காளி ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெண்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி கூட போடுங்க, ஏன்னா நம்ம புளி போட போகிறது கிடையாது. அதனால் மூணு தக்காளி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதங்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நாலு ஸ்பூனுக்கு வந்து நான் புளி குழம்புக்கு அரைச்சி வச்சேன் அந்த பொடியை சேர்த்துக்கிட போகிறேன். அதோடு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஆயில் விடும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணி கூட வற்றிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு, குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு கிரேவிக்காக குழம்பு வந்து கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றும்போது வந்து நமக்கு சப்பாத்திக்கு, கோதுமை தோசைக்கு இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன், அது ஒரு அரை கிண்ணத்துக்கு ஊற்றிக்கிறேன்.
அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அது குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே வந்து தேங்காவை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு கொதிக்கிற டயத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு முடித்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம், கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இதோடு நீங்கள் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ முருங்கைக்காய் ரேட்லாம் செம ரேட்டாக இருக்குது, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் வந்து நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதனால நான் போடலை. ஆனால் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றியாச்சு. முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம லைட்டாக போட்டு வதக்கிட்டு அப்புறமா அது வெந்தா பிறகு, இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக வச்சோம்ல அந்த டயத்தில் வேக வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம இந்த கொண்டக்கல்லையே சேர்க்கணும். இப்போ சூப்பரான கொண்டக்கடல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறோமே அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா 10 மணிக்கெலாம் தூங்க வந்துடும், 10 மணிக்குள்ளே தூங்கிடணும். அப்போ என்ன செய்யணும், ஒரு 8:30-9:00 நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சப்போஸ் ஒரு 9:30 வரைக்கும்னாலும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யணும், பெட்ரூம்க்கு வந்துடணும். வந்துட்டனும் உடனே லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், 12 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் கூட என்ன செய்வோம், மொபைலையும் பார்ப்போம் டிவியும் பார்ப்போம். அப்போம்போது என்ன செய்வோம், தூக்கம் நமக்கு வராது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரூமுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு நம்பர்ஸ் வந்து 1லேருந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்போ தூக்கம் வருதோ அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா ஓம்ங்கிற நமக்கு பிடிச்சமான ஒரு வேர்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓம் ஓம் சக்தி இப்படி ஏதாவது ஒன்று நம்ம மனசுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புக்கு படிக்கலாம், இல்லை பாட்டு கேட்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது வந்து ஒரு இதமான ஒரு ராங் கேட்கும்போது நமக்கு தன்னை போல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும். அதே போல் தூங்கும்போது தேவையான சிந்தனையை வந்து நம்ம மைண்டில் கொண்டு வர வேண்டாம். நல்ல பாட்டு கேட்போம், இல்லை புக்கு படிப்போம், நல்லா தூங்குவோம். இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.